Welcome to Laksa Samel. Hi friends, we are Mambala Pachadi. We will talk about the Mambala Pachadi. We will talk about the Mambala Pachadi. We will talk about the Mambala Pachadi. Now, we will talk about the Mambala Pachadi. 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 We will talk about the Mambala அமேல ஒரு துளி ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுறலாம் நல்லா வேகட்டும் இப்ப நம்ம மாம்பழம் ஆல்மோஸ்ட் வந்து மசிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுறோம் இந்த மிளகாய் தூள் வாசனை போகுற வரைக்கும் கொஞ்சம் வேகணும் நாம அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரு 1 கப் தேங்காய் கொஞ்சம் பொரபொரன்னு அரைச்ச போதும் ரொம்ப மசி அரைச்சிராதீங்க அது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டையும் அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் பாடி வச்சிடலாம் இந்த மாதிரி கோர்ஸா இருக்கட்டும் அந்த பாருங்க இந்த மாதிரி ஒன்னு பாதி மாதிரி அரைக்கணும் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்தப்ப நீங்க ரொம்ப அரைக்காதீங்க ரொம்ப அரைச்சினா கொஞ்சம் கசப்பு வந்துரும் இதே மாதிரி ஒரு 2 பல்ஸ் கொடுங்க போதும் இந்த மாதிரி கடுகு ஒண்ணும் பாதியமா பொடிஞ்சா போதும் ரொம்ப மைய அரைக்க வேண்டாம் நீங்க கடுகு போட்டதுக்கு அப்புறம் இப்போ இருக்கட்டும் நம்ம அது வந்து பிறகு பார்க்கலாம் இப்போ நம்ம மாம்பழம் நல்லா வந்திருச்சு நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் போட்டுறோம் தேங்காய் நல்லா ஒரு கொதி கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை போடலாம் நான் வெல்லத்தை 1 கப் துருவி வச்சிருக்கேன் நீங்க உங்க டேஸ்ட்க்கு தக்க பார்த்து போட்டுக்கங்க கூட குறைய இப்போ இனிப்பு பத்தல இன்னும் கொஞ்சம் போடுறேன் போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அப்படியே விட்டுறோம் இப்ப நம்ம மாம்பழ பச்சடி ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம இது ஓவர் பீஸா ஒரு போல்ல எடுத்து போட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம மேல லேசா தாளிச்சு ஊத்திடலாம் நம்ம 1 ஸ்பூன் தேங்காய் ஊத்திக்கலாம் நம்ம கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் பதத்துல போட்டு நம்ம பச்சடி மேல ஆட் பண்ணலாம் மாம்பழ பச்சடி ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்